வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது இந்த கொரோனா நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மருத்துவமனையிலையும் மருத்துவர்களும் என்ன தான் சிகிச்சை கொடுப்பாங்க, சும்மா அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மக்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதுக்கான விளக்கப்பதிவு தான் இது. அதாவது இது வந்து இந்த கொரோனா நோய்க்கு மட்டும் இல்லைங்க, நிறைய நோய்களுக்கு இது மாதிரி மக்கள் மனசில் ஒரு பிம்பம் இருக்குது. அதாவது டெங்கு வந்தப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மருந்தே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போய் எப்படி போகிறது, என்ன எப்படி சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதாவது இதுக்கு வந்து நிறையா நோய்களோட ஒரு அடிப்படை தன்மை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோய்களுக்கு வந்து நம்ம உடம்பே வந்து அந்த நோயை வந்து சரி பண்ணிக்கும். நம்ம வந்து அந்த உடம்பே அந்த நோயை சரி பண்ணுற வரைக்கும் நாம் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு வந்து உதவி செஞ்சால் வந்து போதும். உதாரணத்துக்கு ஒரு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு எலும்பு உடையுது, ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எலும்பு கூட்டுறதுக்குன்னு ஏதாவது மாத்திரை ஏதாவது இருக்கா? நீங்கள் கட்டுக்கிட்டு எதுவுமே போடாமல் ஒரு மாத்திரை, ஒரு மேஜிக் மருந்து இருக்குது, அந்த மருந்து போட்டோன்னே வந்து எலும்புலாம் அப்படியே கூடி அப்படியே ஒட்டிக்கும், அந்த ஏலியன் படத்துலலாம் வர மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி ஒன்று வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையாக எலும்பு உடஞ்ச ரெண்டு எலும்பை நம்ம சேர்த்து பக்கத்தில் வச்சா அதுவே தன்னைத்தானே வந்து கூட்டிக்கும். அது வந்து உடம்போட ஒரு காயம் ஆற்றும் தன்மை. ஸோ அதுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கட்டு போடுறோம், அல்லது மாவு கட்டு போடுறோம், அல்லது ரொம்ப எலும்பு சின்ன பின்னமாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் நட்டு போல்ட்டுலாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வைக்கிறோம். ஸோ டாக்டர் பண்ணுற வேலை அந்த எலும்பு துண்டுகளை பக்கத்தில் வைக்கிறது மட்டும்தான். அந்த எலும்பை ஆத்திரத்தன்மை முழு முதல் பொறுப்பு உடம்புக்கானது தான். அதே மாதிரி தான் பலவித நோய்களுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெங்கு நோய் அப்படின்னா மருந்தே இல்லைன்ட்டு கிடையாது. ஆமாம், அதுக்கு மருந்து இல்லை தான், அப்படின்னா சிகிச்சையே தேவையில்லை, இல்லை பயங்கரமான ஆபத்து. அதாவது வந்து டெங்குவில் வந்து நீர்ச்சத்து குறைபாடு தான் மெயின் பிரச்சனை. ஸோ சரியான நேரத்தில் நம்ம நீர்ச்சத்து கொடுத்தா போதும், கிருமி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 7 நாளில் உடம்பு வெளியே தள்ளிடும். அந்த நீர்ச்சத்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் சாதாரண ஒரு வாந்தி பேதி கூட நீர்ச்சத்து சரியாக கொடுத்தா போதும், அந்த கிருமியை அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மருந்து தேவையே இல்லை. நீர்ச்சத்து சரியாக கொடுத்தா தானாக வந்து உங்களுக்கு 4-5 நாளில் நோய் வந்து சரியாயிடும். அது இல்லை அப்படின்னா நம்ம இறந்து போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கொரோனா நோய்க்கு இதுவரைக்கும் பிரத்யேக மருந்து இல்லை அப்படி என்றாலும் நிறைய பேர்த்துக்கு அவங்களோட உடம்பே அதை ஃபைட் பண்ணிக்கும். ஆனால் வந்து நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம என்ன கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மூச்சுத்திணறலுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு இரத்த குழாய்களில் இருக்கிற ரத்தம் வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகபட்ச மூச்சுத்திணறல் வருது அப்படின்னா ஹைஃப்ளோ ஆக்சிஜன் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சைட்டோகைன் ஸ்டாம் அப்படின்னு சொல்லுவேன், என்னோடய முன்னாள் வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் வந்து பயங்கரமாக கண்ணா பின்னான் அதிகமாகி உடம்பை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதை குறைக்கிறதுக்குன்னு சில பிரத்யேக ஸ்டீராய்டு மருந்துகள், டொக்லிசுமேப் அந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த நோய் வந்து உடம்பு குணமாகிற வரைக்கும் நாம் ஒரு சப்போர்ட், அதாவது மாவு கட்டு போடுற மாதிரி சப்போர்ட் கொடுத்தாவே போதுமானது, உடம்பே தன்னைத்தானே ஆற்றிக்கும். எனவே சாதாரணமாக நம்ம வந்து தோலில் காயானால் நம்ம சூச்சர் போடுறோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஃப்ராக்சருக்கு கட்டு போடுற வரைக்கும் பலவிதமான நோய்களுக்கு மருந்தெல்லாம் கிடையாது. நம்ம வந்து உடம்பே தன்னைத்தானே ஆத்திக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இந்த கொரோனா நோய்க்கான சிகிச்சையும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே எல்லாருக்கும் போதும்.